குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த உணவாகிய மன்னாவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் நோக்கி பயணப்படுகிறாங்க. பயணப்பாதையில உணவானது மிகவும் அவசியம். பயணத்தின் இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாளிலே சீன் வனாந்திரம் வருகிறார்கள். அந்த இடத்திலே உணவு பற்றாக்குறையானது ஏற்படுகிறது. எனவே மக்கள் அனைவரும் மோசேயிடம் முறையிடுகிறார்கள். மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். என்ன ஆச்சரியம் நிகழ்ந்தது தெரியுமா? வானத்திலிருந்து அப்பங்கள் அவர்களுக்கு தேவன் வருஷிக்க பண்ணுகிறார். காடைகள் சாயங்காலத்திலே பாளையத்தை சுற்றிலும் நிரப்புகிறது. விடிய காலையிலே மன்னாவானது அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த உணவுப் பொருட்களை அவர்கள் வீணாக்காமல் அருந்துகிறார்கள். தேவன் தங்களுக்கு செய்த கிருபைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. குழந்தைகளா, நாமும் ஒவ்வொரு வேளை உணவருந்தும் போதும் உணவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உணவை நாம் ஒருபோதும் வீணாக்குதல் கூடாது. இன்னைக்குள்ள வசனம் படிக்கலாமா? சொல்லுங்க. சங்கீதம் 78:24, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சொல்லுங்க, சங்கீதம் 78:24, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சரி, சொல்லுங்க, இஸ்ரவேல் மக்கள் எப்போது சீன் வனாந்திரம் வந்தனர்? பயணத்தின் இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள்லே. இஸ்ரவேலருக்கு வானத்திலிருந்து பனி நீங்கிய பின் கிடைத்தது என்ன? மன்னா. சாயங்காலத்தில் பாளையத்திலே எது உண்பதற்கு கிடைத்தது? காடைகள். குழந்தைகளா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம நியாயாதிபதியாகிய கித்தியோனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.